ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த கோவக்காய் கூட்டுக்கும் தயிர் தாளித்து சாப்பாடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். கோவக்காய் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குற இந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், இதை வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ வந்து பாத்திரம் வந்து ஹீட்டாகவும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி கோவக்காய் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரெஷரு சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கோவக்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோவக்காய்னா, அது எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ என் தம்பியும், அதாவது என் பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்றாரு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயவும் கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு ஆட் பண்ணி நல்லா வெடிச்சிட்ருக்கு. அந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அது வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா இப்போ வதங்கட்டும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தயிர் மட்டும் வச்சு தாளித்து எடுத்துக்கலாம், கோவக்காய் வந்து கூட்டு மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து நான் பிளான் பண்ணேன். அதனால் மார்னிங்கே வந்து சொல்லியாச்சு, இதுதான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சமானதா, அவனும் திருப்தியாக சாப்பிடுவான்னு நாங்கள் முடிவு இதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக. இப்போ வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னா தேவையில்லை, கொஞ்சம் வதங்கவும் தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி வதங்கவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலாம், ஆனால் வெங்காயத்து கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா பாத்திரத்தை வந்து கீழே வந்து எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தக்காளியெலாம் ஆட் பண்ணோம்னா அதோடய சாறுலாம் கொஞ்சம் இருக்கும்ல, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்காது. அதனால தான் அதுக்கப்புறமா ஆட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா பொரியல் மட்டும் பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு கோவக்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி கலர் விட்டால் சரியாயிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதை வந்து கழுவி தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கழுவணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக வளவலன்னு இருக்கும், அதனால் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பொடி வந்து எனக்கு பத்தாது, நான் வந்து கொஞ்சம் கூட்டு வைக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அதனால் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து எடுத்துருக்குறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லோரும் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதுதான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூட்டு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா வத்த, அதாவது சுண்டை வத்த விட போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கோவக்காவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்ம வந்து சும்மா வந்து கோவக்காய் வந்து பொரியலாவோ இல்லாட்டி அது என்ன சொல்கிறது சிம்பிளாக ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பண்ணி இவ்வளோ தண்ணியே போதும். நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டாக வச்சுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன்னு. இப்போ உப்பு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு.
இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்குன்னு. இதுவே வந்து நல்லா வத்தணும், ஏன்னா தண்ணி இருக்குதுல்ல அதனால். இந்த மாதிரி நல்லா டீப்பாக நம்ம வந்து குழம்பு வந்து கொதித்து அதுவாக வற்றும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா இறங்கியிருக்கும் காயிலெல்லாமே. பார்த்திங்கன்னா எவ்வளோ வற்றிருச்சு பாருங்கள், எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ வற்றிருக்குதுன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோவக்காய் தொக்கு வந்து தொக்கு கூட்டு இந்த மாதிரி வேணால் பேர் வச்சுக்கலாம். தண்ணியாக இருந்தால் குழம்பு, கெட்டியாக இருந்தால் கிரேவி, இந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து கோவக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா. இந்த பதத்துக்கு வந்து இருந்தால் போதும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சுட சுட சாதத்தில் தாளித்த தயிர் ஊற்றி கொஞ்சம் கோவக்காய் பொரியல் வச்சு என் பையனுக்கு இதை தான் சாப்பாடு ஊட்டினேன். அவன் திருப்தியாக சாப்பிட்டாங்க நிஜமாகவே. என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா கோவக்காய் கூட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோவக்காய் போட்டுதே சாதத்துக்குள்ளே பிசைஞ்சு சாப்பிட்டாரு, தயிர் எடுக்கவே இல்லை அவர் இன்றைக்கி. கோவக்காவிலே பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். இதில் ஒரு வாய் மட்டும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையாகவே செம்மையாக இருந்தது. இன்றைக்கி இப்படி தாங்க, இன்றைக்கி லன்ச் வந்து இதுதாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி